ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கிறோம். காரத்துக்காக நான் அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி அடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கூடானோடனே கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை போட்டுக்கோங்க. கடலை கொஞ்சம் நல்லா இதாகட்டும். கடலை கொஞ்சம் நல்லா பொரியட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெயிலே கொஞ்சம் சீரகம் போட்டுருக்கணும், நான் மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சிடுச்சு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி இல்லாதனால சேர்த்துக்கல. நீங்கள் முந்திரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. நெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். அப்புறம் அரைச்சி விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து வறுக்கிறது ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பாடை ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆற வச்சு வச்சுருந்தால் தான் பல பழம் சாப்பாடு வரும், இல்லைன்னா கொல கொலன் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, இனிமேல் சாப்பிட்லாம்.